ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் சிம்ப்ளி ஸ்பைசி ஃபசீலா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ப்ரான் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் டோண்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐக்கான் கிளிக் ஆல் பட்டன் ஆல்சோ ப்ரான் நூடுல்ஸுக்கு தேவையான பொருட்கள் நூடுல்ஸ் முந்நூறு கிராம் ப்ரான் முந்நூறு கிராம் புதினா கொத்தமல்லி தேவையான அளவு வெங்காயம் ஒன்று பச்சை பட்டாணி நூறு கிராம் பீன்ஸ் நூறு கிராம் கேரட் ஒன்று கோஸ் நூறு கிராம் கொடமொளகா ஒன்று சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் டமாட்டோ சாஸ் மூணு ஸ்பூன் முட்டை மூணு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம நூடுல்ஸை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு குக்கிங் பேன் ஹீட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சால்ட்டே பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் அகண்ட் சாட்டே பண்ணிக்கலாம் ஆனியன்லாம் பேர்ன் ஆகக்கூடாது நல்லா சாட்டே பண்ணணும் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் அகெண்ட் சாட்டே பண்ணிக்கலாம் ப்ரான் நல்லா ஆயிலி குக் ஆகணும் ஒன்ஸ் அகென்ட் சாட்டே பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இன்க்ரீடியன் சோட்டே பண்ணிக்கணும் கோஸ் ஆட் பண்ணிக்கலாம் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சால்ட்டே பண்ணிக்கலாம் தென் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் நார்மலி நூடுல்ஸ் அப்படின்னாவே வெஜிடபிள்ஸ் எல்லாமே க்ரன்ச்சியாக இருக்கும் பட் இன்றைக்கி நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா சாஃப்டாக குக் பண்ணிக்க போகிறோம் சோடத் வீட்டில் உள்ள பெரியவங்க அண்ட் கூட்டிஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம புதினா அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் அகேன் சோட்டை பண்ணிக்கலாம் இந்த நூடுல்ஸில் நம்ம ப்ரான் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறதுனால ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும் ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கனால குட்டீஸ் எல்லாமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் தென் ஒன்ஸ் அகெயின் சோட்டை பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய இந்த ப்ரான் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுருக்க எக்கை பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நம்ம இந்த எக்கை நூடுல்ஸில் ஆட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அந்த எக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ கிட்ஸ் எல்லாமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எக்கை ஸ்கிராம்பிள் பண்ணிவிட்டு இப்போது நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டவ் இப்போ ஆன் பண்ணிக்கலாம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம் குக் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள் மசாலாவில் நம்ம எக்கை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த நூடுல்ஸில் நம்ம வெஜிடபிள்ஸ் ப்ரான்ஸ் எக் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ ஒரு ஈவினிங் டிஃபனாவோ இல்லை டின்னருக்கு கூட நம்ம இந்த நூடுல்ஸ் கொடுக்கலாம் இப்போ நம்ம நூடுல்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸ்மாஷ் பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் நம்மளுடைய இந்த ப்ரான் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு டொமேட்டோ கேச்சை பேட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்வ் பண்ணிடலாம் மேலே கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஷால்லாம் நீங்களும் இந்த ப்ரான் நூடுல்ஸ் லைக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமான ஒரு டேஸ்டில் இருக்கும் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் டோன்ட் ஃபார்கெட் டு கிளிக் த வெல் ஐக்கான் கிளிக் ஆல் பட்டன் ஆல்சோ Thanks for your time. Love is friends.